நாம் பாவத்தை அனுபவிப்பதற்கு இந்த உலகம் துன்பத்தை அனுபவிப்பதற்கு 800 கோடி பேர் மரணத்திற்குள்ளாய் போவதற்கு ஆதாம் செய்த ஒரே ஒரு குற்றம் போதுமானது என்றால் இயேசு சிலுவையிலே செய்து முடித்த அந்த செயல், அந்த ஒரே ஒரு செயல் நானும் என் சந்ததியும் உட்கார்ந்து அனுபவிக்கிறதுக்கு போதுமானது. நீங்கள் இந்த ஒரு செயலின் வல்லமையை நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த செயலின் வல்லமையை, இந்த க்ரூசிஃபிக்ஷனுடைய வல்லமையை, அந்த ஒரே ஒரு செயலின் வல்லமையை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் இந்த உலகம் மறுரூபமாக ஆரம்பித்துவிடும். ஸோ உங்களை அந்த டைவர்ஷ் உங்களை ஃபோக்கஸிங்குள்ளே கொண்டு போகாதபடி பிசாஸ் என்ன செய்கிறான்னா உங்களை டைவர்ட் பண்ணுறான். இப்போ சூரிய ஒளி இருக்குது, இந்த இடம் முழுவதும் பரவி இருக்கிறனால அது வேறு மாதிரி இருக்குது. ஆனால் லென்ஸில் அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல குவிக்கும்போது அது ஒரு பேப்பரவே தீப்பிடிச்சு எரிய வச்சு, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய பஞ்சு குடோனுக்குள்ளே போய் அங்கே வெயில் இருக்க தான் செய்யாது. ஆனால் நீங்கள் வந்து அது ஒரு லென்ஸில் அதை குவிச்சு ஒரு சின்ன பஞ்சில் குவிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் குவிக்கப்பட்ட அந்த ஒளி ஃபுல்லாக எரிச்சிடும். நம்முடைய மனது எல்லாம் இப்போ பலதரப்பட்ட நீதியில் கனெக்டாக இருக்குது. ஆனால் உண்மை என்னவென்றால் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் சிலுவையில் செய்து முடித்த அந்த ஒரே செயலினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கக்கூடிய தீர்ப்பு உண்டாகிவிட்டது என்கிற இடத்தில் உங்கள் மனது இணைக்கப்பட்டு விட்டால் உங்கள் வாழ்க்கையோட எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சிலுவையில் இயேசு செஞ்ச அந்த ஒரே ஒரு செயல் போதுமானது. கை தட்டுங்க ஒரு தவறுக்கு. போதுமானது, போதுமானது, போதுமானது. இயேசு சிலுவையிலே செய்து முடித்த அந்த ஒரே ஒரு செயல் உங்கள் வாழ்க்கையின் அத்தனை ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிப்பதற்கும், சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்களேன், கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். வாழ்நாளெல்லாம் நம் பாவத்தை அனுபவிப்பதற்கு, இந்த உலகம் துன்பத்தை அனுபவிப்பதற்கு, 800 கோடி பேர் மரணத்திற்குள்ளாய் போவதற்கு ஆதாம் செய்த ஒரே ஒரு குற்றம் போதுமானது என்றால் இயேசு சிலுவையிலே செய்து முடித்த அந்த செயல், அந்த ஒரே ஒரு செயல் நானும் என் சந்ததியும் உட்கார்ந்து அனுபவிக்கிறதுக்கு போதுமானது. ஒரே குற்றத்தை நிமித்தம் தானே நாம் பாதிக்கப்படுறோம். அதனால் அந்த ஒரே நீதி நிமித்தம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். டெய்லி போய் ரெனியூ பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? சொல்லுங்க, ஆதாம் செஞ்ச குற்றத்தை ரெனியூ பண்ணீங்களா? எவனும் ரெனியூ பண்ணல. அதுக்கு ஒரு பவர் இருக்குது, அது வேலை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. யார்கிட்ட? அவனுடைய பிள்ளைகளிடத்தில். எந்த பிரமாணம் வேலை செய்தது? சந்ததி பிரமாணம், வித்தின் பிரமாணம் வேலை செய்தது. என்னென்னா முதல் அதிகாரத்தில் சொன்ன அது தன் ஜாதியின்படி கனி கொடுக்கும், விதையை தருகிற கனி கொடுக்கும். புளியம்பழம் புளியம்பழத்தான் கொடுக்கும், மாம்பழம் மாம்பழத்தான் கொடுக்கும். அப்படியே ஆதாம் பாவத்தில் விழுந்தபடினால், அந்த தண்டனை அவன் மீது வந்தபடினால், அவனுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே பிள்ளைகள்லாம் தண்டனைக்குள்ளே வந்துட்டாங்க. நான் சொல்ல வருகிற விஷயம் என்றால் இது தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் எல்லாரும் தண்டிக்கப்படுறதுக்கு எல்லாரும் பாவம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆதாம் ஒருத்தன் பாவம் செஞ்சதே போதும். நம்ம வாழ்க்கையில் பாவம் செய்யாமலே தண்டனை அனுபவிக்கலாம். எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? உண்மை அது இல்லை சார். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு தண்டிக்கப்படுறீங்களா? ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு தண்டிக்கப்படுறீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு தான் அப்படின்னீங்கன்னா நான் உங்கள்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பாவமே செய்யாத ஒருத்தன் உலகத்தில் இருக்கிறான், அவனுக்கு வியாதி வருது, அவனுக்கு பிரச்சனை வருது, அவனும் ஒரு காலத்தில் செத்து போயிடறான், மரணம் வந்துச்சு, வியாதி வந்துச்சு. அவன் என்ன தப்புனா? அவன் எந்த தப்பும் பண்ணல. ஆனால் ஆதாம் செஞ்ச தப்பு அவன்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அது போதுமானது. ஏன்னா பிள்ளையாக பிறந்தா அந்த எஃபெக்ட் பிள்ளைக்குள்ளே வேலை செய்யும். அப்படியே போல நான் இயேசுவின் பிள்ளையாய் மாறினதினால் இயேசு செய்த நீதி நிமித்தம் நானும் என் சந்ததியும்
சந்ததியின் சந்ததியும் வாழ்நாளெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அந்த ஒரே ஒரு நீதி போதுமானது. போதுமானது. உங்கள் மனதில் இயேசுவின் நாமத்தில் பறிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள், நானும் என் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நான் வியாதி இல்லாமல் வாழ்வதற்கு, என் சந்ததி வியாதி இல்லாமல் இருப்பதற்கு, நாங்கள் பூரணமாய் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த ஒரே நீதி போதுமானதாய் இருக்கிறது.